மன அழுத்தம் அவற்றிற்கு காரணமான சிந்தனைகள், உணர்வுகள், செயல்கள் இவற்றை சீரமைப்பது எப்படி என்பதை இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். இந்த பயிற்சிகள் அனைத்தும் தொடர்ந்து செய்தால்தான் உங்களுக்கு பலனை கொடுக்கும். வெறும் தகவலாக இதை கேட்பதில் எந்த பயனும் இல்லை. தகவல் அறிவாக வேண்டும், அறிவு செயலாக வேண்டும், செயல் அனுபவமாக மாற வேண்டும். அனுபவம் என்பது சில மாற்றங்களை கொடுக்க வேண்டும். அந்த மாற்றங்களை நீங்கள் உணர வேண்டும். அப்பொழுது தான் இதை தொடர்ந்து இன்னும் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் பெருகும். ஆக இப்பொழுது சொல்லப்படுபவை அனைத்துமே சற்று ஆழமான விஷயங்கள். உங்கள் உள்ளே சென்று உங்களுடைய அடிப்படையிலேயே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியவற்றை பற்றி நாம் பேச இருக்கிறோம். முதலிலே உங்கள் எண்ணங்கள். அந்த எண்ணங்களை நீங்கள் கவனிக்க பழக வேண்டும். எண்ணங்களை ஒரு பார்வையாளராக நின்று உங்கள் எண்ணங்களிலிருந்து விலகி நின்று அவற்றை பார்க்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக தனியாக தியான பயிற்சி என்றெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏற்கனவே சொல்லியிருக்கின்ற கண்களை மூடி மூச்சை கவனிக்கின்ற பயிற்சியை செய்தாலே போதும். ஏனென்றால் மூச்சை கவனிக்கும் பொழுது ஆரம்ப நிலையிலே கவனம் மூச்சிலே இருக்காது, அவைகள் எண்ணத்தின் பின்னால் தான் ஓடும். அந்த எண்ணங்களின் பின்னால் ஓடும் பொழுதே நீங்கள் ஒரு பார்வையாளராக நின்று அந்த எண்ணங்களை கவனியுங்கள். எது மாதிரியான எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வருகின்றன? அந்த எண்ணங்களை ஒரு ஆற்றில் மெல்லிய அலை அலையாக ஓடுவது போலவோ அல்லது ஆற்றில் மிதக்கின்ற இலைகளைப் போலவோ நீங்கள் பாருங்கள். என்ன எண்ணங்கள் வருகின்றன? அந்த எண்ணங்கள் ஏன் வருகின்றன? அவற்றில் உண்மை இருக்கிறதா? இவற்றின் ஆரம்பம் எங்கே என்றெல்லாம் சற்று யோசிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களை பற்றிய ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். பின்னர் எந்த எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும், எந்த எண்ணங்களை நாம் அனுமதிக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கும். என் வீட்டின் வெளியே இருக்கிற சாலையில் யார் போகிறார்கள் என்பதை பற்றிய கட்டுப்பாடு எனக்கு கிடையாது. ஆனால் என் கதவை தட்டி வீட்டுக்குள் வருபவர்களில் யாரை நான் உள்ளே விட முடியும், யாரை வழியிலேயே நின்று பேசி அனுப்ப வேண்டும், எவரை உள்ளே வரவேற்று வைத்து உபசரித்து அவர்களுடன் நட்பாக இருக்க வேண்டும் என்கிற முடிவை நான் செய்ய முடியும். அதுபோல தான் எனக்குள் தோன்றக்கூடிய அனைத்து எண்ணங்களையும் உள்ளே நாற்காலி போட்டு உட்கார வைத்து என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்க அனுமதிக்க வேண்டுமா? அல்லது நான் விரும்பும் எண்ணங்களை வைத்து கொண்டு விரும்பாத எண்ணங்களை என்னிடமிருந்து விலக்கி கொள்ள முடியுமா என்பதையெல்லாம் நிச்சயமாக உங்களால் தேர்வு செய்ய முடியும். தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்வதன் மூலமாக எது மாதிரியான எண்ணங்கள் நமக்கு நன்மையை கொடுக்கின்றன, எது மாதிரியான எண்ணங்கள் நமக்கு ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன, எது மாதிரியான எண்ணங்கள் நமக்கு ஆரோக்கியத்தை கெடுத்து உறவுகளை கெடுத்து நமக்கு பிரச்சனையை உருவாக்கி மன அழுத்தத்தை அதிகப்படுத்துகின்றன என்பது போன்ற ஒரு தெளிவு நமது எண்ணங்களை கவனிக்கும் பொழுது நமக்கு ஏற்படும். அடுத்தபடியாக எண்ணங்களுக்கும் நமது உணர்வுகளுக்கும் உள்ள தொடர்பு புரிய ஆரம்பிக்கும். ஒரு சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ நமது உணர்வுகளை உருவாக்குவதில்லை. அந்த சந்தர்ப்பத்தை அல்லது சூழ்நிலையை பொறுத்த நமது எண்ணங்கள் தான் நமக்கு உணர்வுகளை கொடுக்கின்றன. உதாரணமாக ஒரு இடத்திற்கு போகிறோம், ஒருவர் நம்முடன் மிகவும் நெருக்கமானவர், ஆனால் அன்று நம்முடன் சரியாக முகம் கொடுத்து பேசவில்லை என்றால் உடனே கோபப்படலாம், அல்லது எரிச்சல் அடையலாம், அல்லது நமக்கு நம்மை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படலாம். ஆக இந்த உணர்வுகள் ஏன் ஏற்பட்டன? அவர் நம்முடன் முகம் கொடுத்து பேசவில்லை, ஆனால் அதை பற்றி நமது கற்பனைகள் அல்லது நமது அசம்ஷன்ஸ், அவர் என்னை வெறுக்கிறார் அல்லது நான் முகம் கொடுத்து பேசுவதற்கு ஏற்ற நபர் இல்லை என்று நினைக்கிறார், நம்மை தாழ்வாக பார்க்கிறார் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஆனால் இதற்கு அப்பாற்பட்டு அவருக்கு வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம்,
அன்று அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் கூட இருந்திருக்கலாம். இவ்வாறு பல்வேறு விஷயங்கள் நமது சிந்தனைக்குள் வருவதே இல்லை. நாம் ஒருமுக பார்வை கொண்டவர்களாக இந்த இடத்தில் இருக்கிறோம். யானையை பார்த்த ஆறு குருடர்களைப் போல என்று கூட சொல்லலாம். பல்வேறு உறவில் பிரச்சனைகள், பல்வேறு மன அழுத்த காரணங்கள் எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் இந்த பார்வை குறைபாட்டின் காரணமாகத்தான். எல்லோருக்கும் தெரிந்த கதைதான், ஒரு யானையை ஆறு பேர் பார்க்கிறார்கள். அவர்கள் பார்வையற்றவர்கள். ஒருவர் காலை மட்டும் பார்க்கிறார், யானை என்பது ஒரு மரத்தை போல இருக்கிறது என்கிறார். ஒருத்தர் காதுகளை பார்க்கிறார், யானை என்பது ஒரு முரத்தை போல இருக்கிறது என்கிறார். இன்னொருவர் துதிக்கையை பார்க்கிறார், யானை என்பது ஒரு பாம்பை போல இருக்கிறது என்கிறார். வாளை பார்த்தவரோ, இது ஒரு துடைப்பு குச்சியை போல இருக்கிறது என்கிறார். உடலை பார்த்தவரோ, இது ஒரு சுவரை போல இருக்கிறது என்கிறார். இப்படித்தான் ஒவ்வொருவருமே ஒரு பகுதியை மட்டும் பார்த்துவிட்டு இதுதான் முழு அனுபவம் அல்லது முழு உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் பார்க்காத நமக்கு தெரியாத பகுதிகள் இருக்கலாம் என்று அந்த ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கக்கூடிய சிந்தனை என்றும் நமக்கு இருக்கிறது என்றால், நிச்சயமாக நாம் பல்வேறு கருத்து வேறுபாடுகளிலிருந்து, முரண்பாடுகளிலிருந்து, நம்மை பற்றி நாமே கஷ்டங்களை ஏற்படுத்தி கொள்வதிலிருந்து விடுபடுவதற்கு நிச்சயமாக இந்த பார்வை வித்தியாசம் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இதுபோலதான் பல நேரங்களில் நமது பார்வை ஒன்றாகவும் மற்றவர்கள் பார்வை வேறாகவும் இருக்கும். ஆனால் அவர்கள் அதை சொல்ல வரும்பொழுது நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நாம் இல்லை இது மரம்தான் என்கிறோம், அவரோ இல்லை இது முரம்தான் என்கிறார். இருவருமே அவரவர்கள் கோணத்திலிருந்து சரி. ஆனால் மற்றவர்கள் கோணத்தை பார்க்க நாம் ஒருபோதும் விரும்புவதில்லை, அல்லது மற்றொரு கோணம் இருக்கிறது என்பதே நமக்கு தெரிவதில்லை. இந்த அளவு சிந்தனையில் நமக்கு மாற்றம் ஏற்படுவதற்கு தயாராக இருந்தால், மற்றவர்கள் பார்வை என்று ஒன்று இருக்கிறது, நமது பார்வை என்று ஒன்று இருக்கிறது, இரண்டும் ஒன்றாக வேண்டும் என்று அவசியமில்லை. அப்பொழுது நாம் சரி என்று நினைப்பது மற்றவருக்கு தவறாக இருக்கலாம், அவர்கள் சரி என்று நினைப்பது நமக்கு தவறாக இருக்கலாம். இந்த வித்தியாசம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நாம் நமது இது கொள்கை கூட அல்ல, நாம் கொண்டிருக்கின்ற ஒரு கருத்து தான், இதுதான் உண்மை என்று இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே பல்வேறு சூழ்நிலைகளில் உறவு பிரச்சனைகள் இல்லாமல், கருத்து வேறுபாடுகள் அதிகம் இல்லாமல், அதனால் வரக்கூடிய மன அழுத்தங்களை தவிர்க்க முடியும். ஆக நமது தகவல்கள், நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள், அவை முழுமையாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, அவை மாறுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை தெரிந்து கொண்டால் போதும். ஆக நமது எண்ணங்கள் அல்லது சிந்தனைகள் அசைக்க முடியாத உண்மைகள் அல்ல, அவை நமது அபிப்பிராயங்கள் மட்டுமே. இந்த அபிப்பிராயங்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு உட்படக்கூடியவை. அப்பொழுது இதை நாம் அலசி ஆராய்ந்தோம் என்றால், சில நேரங்களில் நமது அபிப்பிராயங்கள் சரியாக இருக்கலாம், சில நேரங்களில் நமது அபிப்பிராயங்களில் உண்மை இல்லாமல் இருக்கலாம். அவற்றில் மாறுபட்டு இருக்கக்கூடிய கருத்துக்களோடு வரக்கூடியவர்களை உண்மையை புரிந்து ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருந்தோம் என்றால், வாழ்க்கையில் பல்வேறு மன அழுத்த காரணங்களிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். ஆக இந்த வித்தியாசங்களை உணர்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அடுத்து இதை ஒரு உதாரணமாக கூட சொல்லலாம், ஒரு பாரடைம் ஷிஃப்ட் என்று கூட சொல்வார்கள். இப்பொழுது ஒரு காட்சி, ஸ்டீஃபன் கோவி என்பவர் 7 Habits of Highly Effective People என்று சொல்லியிருக்கிறார். பிறிதொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு காணொளியில் அந்த புத்தகத்தை பற்றி முழுமையாக பேசலாம் என்று இருக்கிறேன். அதிலே ஒரு நிகழ்ச்சி, ஒரு தொடர் வண்டியில் போய்க் கொண்டிருக்கிறார்கள், ஒரு நிறுத்தத்தில் நிற்கிறது. ஒரு நபர் 5-6 குழந்தைகளுடன் உள்ளே ஏறுகிறார். அந்த குழந்தைகள் அந்த பெட்டி முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு சென்று சத்தம் போட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்களை இழுத்து என்னென்னமோ செய்கிறார்கள். அந்த பெரியவர் இந்த நபரின் அருகில் அமர்கிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், இந்த குழந்தைகள் உங்களுடையவையா என்று. ஆம் என்கிறார். இவர்கள் எல்லோருக்குமே தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, நீங்கள் ஏன் அவர்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடாது என்று அவருடைய கோபத்தை கொஞ்சம் அடக்கி
ஆனால் அதை முழுவதுமாக அடக்க முடியாமல் தான் கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், இப்பொழுதுதான் மருத்துவமனையிலிருந்து வருகிறோம், மருத்துவமனையில் இவர்களுடைய தாயார் இறந்து விட்டார், எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்ன உடனேயே அவருடைய கோபம் காணாமல் போய்விடுகிறது. ஆ, அப்படியா, என்ன ஆயிற்று, எதனால் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுது ஒரு நிமிடம் கோபமாக இருந்தது, அடுத்த நிமிடம் பரிதாபமாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் அந்த நபரை பற்றிய உண்மை, எந்த சூழ்நிலையில் குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கிறார்கள், இவர் எப்படி மனநிலையில் இருக்கிறார், ஏன் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதையெல்லாம் புரிந்தவுடன் இவருக்கு அந்த உணர்வுகளே மாறிவிடுகின்றன. இதுபோலதான் பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் தெரிந்து கொண்டு வைத்திருப்பதை வைத்து இருக்கக்கூடிய உணர்வுகள் எதிர்மறை உணர்வுகளாக வந்து விடுகின்றன. ஆனால் முழு உண்மை தெரியும் பொழுது அப்பொழுது நமது உணர்வுகள் மாறி மற்றவர்கள் மீது ஒரு பரிதாபமாக மாறலாம். இதற்கு மிக அடிப்படையாக நாம் சொல்வதே எம்பதி என்கிற ஒன்று. சிம்பதி இஸ் ஃபீலிங் ஃபார் அதர்ஸ், எம்பதி இஸ் ஃபீலிங் வித் அதர்ஸ் என்று சொல்வார்கள். தமிழிலே பிறர் மன உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் அல்லது பிறர் நிலையிலிருந்து ஒரு விஷயத்தை பார்ப்பது. நாம் ஒரு மேலதிகாரியாக இருக்கிறோம் என்றால் நமதுக்கு கீழே வேலை செய்பவர்கள் தாமதமாக வருகிறார்கள் என்றால் அவர்கள் நிலையில் சென்று பார்க்கும் பொழுது ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசித்தால் காரணங்கள் வேறாக இருக்கும். அப்பொழுது சில சூழ்நிலைகளை நாம் மாற்றி கொடுத்தால் அவர்கள் நன்றாக வேலை செய்ய முடியும். அதுபோல பெற்றோர்கள் குழந்தை நிலையிலிருந்து பார்ப்பது, கணவன் மனைவியின் நிலையிலிருந்து பார்ப்பது, மனைவி கணவன் நிலையிலிருந்து பார்ப்பது என்று, இன்னும் சொல்ல போனால் குழந்தைகள் கூட தங்கள் பெற்றோர்களை புரிந்து கொள்வதற்கு, இப்படி அனைவருமே அடுத்தவர்கள் நிலையில் இருந்து பார்க்க கற்றுக்கொண்டார்கள் என்றால் பல்வேறு உணர்வு பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் மாறி மன அழுத்தம் தீர்வதற்கு இது ஒரு நல்ல வழியாக அமையும். ஆக எப்பொழுதுமே பிறர் மன உணர்வுகளை புரிந்து கொள்வது, எம்பதி என்பது உறவு பிரச்சனைகளில் பலவற்றை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல கருத்தாக அமையும். அடுத்தபடியாக நாம் இந்த எண்ணங்களை புரிந்து கொள்வது, எது மாதிரியான எண்ணங்கள் நமக்கு மன அழுத்தத்தை உண்டாக்குகின்றன என்பதை தெரிந்து கொள்வது, அந்த எண்ணங்களிலிருந்து எந்த அளவிற்கு விலகி வர முடியும் என்று பார்ப்பது, எண்ணங்களின் பார்வையை மாற்றுவது அல்லது எண்ணங்களின் போக்கை மாற்றுவது என்று பல்வேறு நிலைகளில் நாம் இதை புரிந்து எண்ணங்களை சீரமைக்க துவங்கினால், சிந்தனையை சீரமைக்க துவங்கினால், நிச்சயமாக நமது சிந்தனைகள் எந்த அளவிற்கு நமது மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை புரிந்து கொண்டு மன அழுத்தத்தை ஏற்படுகிற சிந்தனைகளை சீரமைக்க துவங்கலாம்.